Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama. ऐका उपदेशाची लक्षणे बहुविधे कोणकोणे सांगताते असाधारणे परी कायी एक सांगो बहुत मंत्र उपदेशिदी कोणी नाम मंत्र सांगती ऐकते जप तप करविदी ओंकाराचा शिव मंत्र भवानी मंत्र विष्णु मंत्र महालक्ष्मी मंत्र अवधूत मंत्र गणेश मंत्र मार्तंड मंत्र सांगति मचकूर्म बरहाव मंत्र नृसिंह मंत्र वामन मंत्र भार्गव मंत्र रघुनाथ मंत्र कृष्ण मंत्र सांगति भैरव मंत्र मल्लारी मंत्र हनुमंत मंत्र यक्षिणी मंत्र नारायण मंत्र पांडुरंग मंत्र अघोर मंत्र सांगति शेष मंत्र गरुड़ मंत्र वायो मंत्र वेताल मंत्र झोटिंग मंत्र बहुधा मंत्र किति भणोनी सांगावे बाला मंत्र बगुला मंत्र काली मंत्र कंकाली मंत्र बटुक मंत्र नाना शक्ति चे पृथकाकारे स्वतंत्र जितुके देव तितुके मंत्र सोपे अवघड़ विचित्र खेचद खेचर दारुण बीजाचे पाहो जाता पृथ्वीवरी देवांसी गणना कोण करी तितुके मंत्र वैखरी किति भणोनी वदवावी असंख्यात मंत्रमालां एकाहूनी एक आगलां विचित्र मायेची कला कोण जाने कित्येक मंत्री भूते जाती कित्येक मंत्री वेथानासती कित्येक मंत्री उतरती सिते विंचु विखार ऐसे नाना परिचय मंत्र उपदेशिती कर्णपात्री जप ध्यान पूजा यंत्री विधान युक्ति सांगति एक शिव शिव सांगति एक हरि हरि भणविति एक उपदेशिति विठल विठल मनोनि एक सांगति कृष्ण कृष्ण एक सांगति विष्णु विष्णु एक नारायण नारायण भणोनि उपदेशिति एक मनति अच्युत अच्युत एक मनति अनंत अनंत एक मनति दत्त दत्त मनावे मनते जावे एक सांगति राम राम एक सांगति ओम ओम एक मनति मेघश्याम बहुता नामी स्मरावा एक सांगति गुरु गुरु एक मनति परमेश्वरु एक मनति विघ्नहरु चिंतित जावा एक सांगति श्याम राज एक सांगति गरुड़ध्वज एक सांगति अधोक्षद मनत जावे एक सांगति देव देव एक मनति केशव केशव एक मनति भार्गव भार्गव मनत जावे एक विश्वनाथ मनविति एक मल्लारी सांगति एकते जपकति करविति तुकायी तुकायी मनोनी हे किति मनोनी सांगावे शिव शक्ति श्री अनंतनावे इच्छे सालिकी स्वभावे उपदेशति जय श्री राम जय श्री राम श्रीमद् दासबोध ग्रंथत्तुल
அஞ்சாவது தசகத்துல நாலாவது சமாசம் இன்னைக்கு ஆரம்பம். இந்த சமாசத்துல இதுவரைக்கும் குரு நிச்சயம் அப்படிங்கறத சேவிச்சோம். குரு நிச்சயத்துல வந்து யாருக்குமே சத்குருநாதால் இல்லாமல் கரையேறுவதற்கு வழி கிடையாது அப்படிங்கறதான் முக்கியமாக சொல்லிட்டு வந்தார். அப்புறம் குரு லட்சணங்களை பத்தி சொல்லிட்டு வந்தார். குரு அப்படிங்கறுடைய லட்சணம் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு வந்தார். குரு லட்சணத்துக்கு அடுத்தது சிஷ்ய லட்சணம் என்ன அப்படிங்கறத நம்ம சேவிச்சோம். குரு லட்சணத்துல வந்து உண்மையான சத்குருநாதால் யாரு அப்படிங்கறத விஸ்தாரமாக சொன்னார். லோகத்து குரு அப்படிங்கிற பேர்ல போலி குருக்கள் யாரு, அவலட்சணங்கள் என்னங்கிறதையும் சொன்னார். எப்படி உத்தமமான சத்குருநாதால் அடைய வேண்டியது முக்கியமோ அது மாதிரி உத்தமமான சிஷ்யனாகவும் இருக்க வேண்டியது அதை விட இன்னும் முக்கியம். அப்படின்னா உத்தம சிஷ்யன் அப்படிங்கிறோடைய லட்சணம் என்ன? சிஷ்யால் மாதிரி போலி சிஷ்யாலா இருக்காளே, அரகுறை சிஷ்யாலா இருக்காளே, அவள்லாம் யாரு? எல்லாத்தையும் பகு விஸ்தாரமாக சமணம் பண்ணிட்டு வந்தோம். இப்ப அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போகிறார். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சத்குருநாதால், அவர் தான் சத்குரு அப்படிங்கிறவர். சுத்தமான பிரம்ம ஞானத்தை தரக்கூடியவர், உபதேசிக்கக்கூடியவர். எவனுக்கு வந்து உண்மையான பிரம்ம ஞானம் வேணும், மோட்ச பிராப்தி வேணும் அப்படிங்கிற ஆவல் என் எவன் ஹிருதயத்தில் இருக்கோ அவன் சத்சிஷ்யனாக இருக்கான். இப்பேற்பட்ட சத்குருநாதனும் இப்பேற்பட்ட சத்சிஷ்யனும் சேர்ந்தா அந்த சத்சிஷ்யன் இடத்துல எப்பேற்பட்ட விஷயங்களை வந்து சத்குருநாதால் சொல்லுவாரோ அதுதான் உண்மையான உபதேசம். அப்போ உபதேசம் அப்படிங்கிறதே வந்து பிரம்ம ஜானத்தை எது தருதோ, சுத்தமான ஞானத்தை எது தருதோ அதுதான் உபதேசம். அதை தள்ளா அதை தராத உபதேசம் உபதேசம் அல்ல அப்படிங்கிறது தான் சொல்ல போறார் இந்த சமாசத்துல. ஸ்ரீராம் ஐகா உபதேசாச்சி லட்சணே, உபதேசங்களுடைய லட்சணங்களை பத்தி நான் சொல்றேன்னு கேளுங்க. பகுவிதே கோண கோணே, பகுவிதமான விதவிதமான உபதேசங்கள்லாம் உண்டு. சாங்கு தாத்தே அசாதாரணே பரி காஹி ஏக சாங்கு. இனி தேதிக்கு உபதேசங்கள் சொன்ன போனோமானால் எவ்வளவோ உபதேசங்கள் இருக்கு, அதை சொல்லி மாளாது. ஆனா ஏதோ கொஞ்சம் போல நான் சொல்லறேன், அதை கேளுங்க. பகுத மந்திர உபதேசதி, நிறைய விதமான மந்திரங்கள் உண்டு உபதேசங்கள்ல. கோணி நாம மந்திர சாங்கதி, சில பேர் நாம மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார்கள். ஏகத்தை ஜப கரவித்தி ஓங்காராச்சா, சில பேர் ஓம்காரத்தை உபதேசம் பண்ணி ஓம்காரத்தை ஜபம் பண்ணி தியானம் பண்ண சொல்லி தருவார்கள். இப்போ சமர்த்த ராமதாசர் விதவிதமான மந்திரங்களை லிஸ்ட் அவுட் பண்றார், அதை சொல்லிட்டு வரேன். சிவமந்திர, பவானி மந்திர, விஷ்ணு மந்திர, மகாலட்சுமி மந்திர, அவதூத மந்திர, கணேச மந்திர, மார்த்தண்ட மந்திர சாங்கதி. சாங்கதி அப்படின்னா சொல்றா, சொல்லித்தரா. மச்ச கூர்ம வராக மந்திர, நிருசிம்ஹ மந்திர, வாமன மந்திர, பார்கவ மந்திர, ரகுநாத மந்திர, கிருஷ்ண மந்திர சாங்கதி, பைரவ மந்திர, மல்லாரி மந்திர, ஹனுமந்த மந்திர, யக்ஷிணி மந்திர, நாராயண மந்திர, பாண்டுரங்க மந்திர, அகோர மந்திர சாங்கதி. அகோர மந்திரம் அப்படிங்கிறது நிறைய வாமாச்சாரம் கோரமாகவே இருக்கும், அந்த 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 சம்பிரதாயமே கோரமாக தான் இருக்கும். அது சேஷ மந்திர, கருட மந்திர, வாயோ மந்திர,
वेताल मंत्र, झोटिंग मंत्र, बहुधा मंत्र किती हुनोनी सांगावे। झोटिंग मंत्र अभी पेय पिशाचा वे पड़कूर मंत्र वेताल मंत्रम सर्दा बाला मंत्र, बगुला मंत्र, काली मंत्र, कंकाली मंत्र, बटुक मंत्र, नाना यंत्र, नाना शक्ति इच्छे इंद मंत्रंगल नाम शक्ति उपासने शेंद इरुक्कूडिय मंत्रंगल पृथकाकारे स्वतंत्र जितुके देव तितुके मंत्र पृथकाकारे ना विधविधमा विधविधमा वैरायटी वैरायटीया स्वतंत्रमा अवावा विधविधमान मंत्रंगले उपदेशिक्किरार्कल यत्र देवर इरुक्कालो अत्र मंत्रंगल जितुके देव तितुके मंत्र अदले सोपे சிலது ஈஸியா இருக்கிற மந்திரங்கள், அவகட சிலதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற மந்திரங்கள், விசித்திர சில மந்திரங்கள்லாம் ரொம்ப விசித்திரமாகவே இருக்கும். கேச்சர தாருண பீஜாச்சே மந்திர, தாருண அப்படிங்கிறதும் கரடு முரடா இருக்கக்கூடிய சிரமமா இருக்கக்கூடிய சில மந்திரங்கள். கேச்சர யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில மந்திரங்கள், பீஜாச்சு சிலெல்லாம் பீஜ மந்திரங்கள், பாகோஜாதா பிருத்விவரி தேவாந்சி கணனா கோணகனி. இந்த லோகத்துல எவ்வளவு தேவாள் உண்டுன்னு யாருக்காவது எண்ணிக்கை உண்டா? யாராலையும் எண்ண முடியாது. தித்துக்கே மந்திர வைகரி கிதி மனோனி மனாவி, அத்தனை மந்திரங்கள் இருக்கு. எவ்வளவு தேவாள் இருக்காலும் அவ்வளவு மந்திரங்கள் இருக்கு. நான் எவ்வளவுதான் சொல்லுவேன் அந்த மந்திரங்களை பத்தி? அசங்கியாத மந்திரமாலா, மந்திரமாலாவே இருக்கு. மந்திரமாலா அப்படின்னாக்கா அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா விதவிதமான மந்திரங்கள், அசங்கியாத எண்ணிக்கைக்கு அடங்காதது. ஏகாஹூனியே காகடா, ஒரு மந்திரம் இன்னொரு மந்திரத்தோட வசத்தின்னு சொல்லிட்டு வசதி வசத்தியா நிறைய மந்திரங்கள் இருக்கு. வசதி வசத்தின்னு சொல்லிட்டு நிறைய மந்திரம் இருக்கு. விசித்திர மாயேச்சி கலா கோண ஜானே. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இவ்வளவு மந்திரங்களும் இந்த மந்திரோபாசனைகள் எல்லாமே எல்லாம் மாயையுடைய ஒரு விளையாட்டு தான். ஏன் அப்படின்னா, இதுலேருந்து எந்த மந்திரம் பிரம்மஜான பிராப்திக்கு உள்ளது, எது பிரம்மஜான பிராப்திக்கு இல்லையோ, அப்ப அந்த மந்திரத்துக்கு உபயோகம் என்ன? ஆட்டோமேட்டிக்கா அந்த மந்திரத்துக்கு ஒரு உபயோகம், இந்த லோகத்துல நம்மளுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மந்திரங்களை அப்புறம் ஜபம் பண்ற. இந்த லோகமே மாயிகமான லோகம் அப்படின்னா, இந்த மந்திரங்களுமே அந்த மாயிகமான லோகத்துக்குள்ள சேர்ந்தது தான். இதெல்லாம் மாயையுடைய விளையாட்டு. கித்தியேக மந்திரி பூத்தே ஜாத்தோ ஜாதி, பூத்தங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு சில மந்திரங்கள் உண்டு. கித்தியேக மந்திரி வேதானாசதி, எவ்வளவோ மந்திரங்கள் நம்ம படக்கூடிய விதை விதா, அதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் எவ்வளவு படுறோமோ அதெல்லாம் நாசம் பண்ணக்கூடியது. கித்தியேக மந்திரி உத்தரித்தி சிதே விஞ்சு விகார், யாருக்கோ கடுமையான ஒரு ஜுரம் இறங்கவே மாட்டேங்கிறதுனா அந்த ஜுரத்தை இறக்கிறதுக்கு சில மந்திரம் உண்டு. இல்ல தேள் கொட்டி எடுத்து பாம்பு கொட்டி எடுத்து விஷபாதை ஆயிடுத்துனா அந்த விஷத்தை இறக்கிறதுக்கு சில மந்திரங்கள் உண்டு. ஐசே நானா பரீட்சை மந்திரம், இது மாதிரி விதவிதமான மந்திரங்கள். இந்த மந்திரங்களை இதுக்குன்னு ஒரு குரு இருப்பான், அவன் கிட்ட போச்சுன்னா அந்த குரு என்ன பண்ணுவார்? உபதேசித்தி அந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணுவார். கர்ணபாத்திரே நம்ம காதுக்குள்ள அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். பண்ணி எந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினாரோ அதை ஜபம் பண்ண சொல்லுவார், தியானம் பண்ண சொல்லுவார், பூஜை பண்ண சொல்லுவார், மந்திரங்களை உபயோகிக்க சொல்லி யந்திரங்களை உபயோகிக்க சொல்லி தருவார். விதான யுக்த சாங்கதி, இதுல வந்து எவ்வளவோ மந்திரங்கள் சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்ட மந்திரங்கள் உண்டு. அதனால சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட மந்திரங்கள், இதுக்குன்னு சாஸ்திர விதானங்கள் உண்டு. இதை சொல்லித்தரவா எவ்வளவோ குருக்கள் உண்டு. ஏக சிவசிவ சாங்கதி, ஒருத்தர் சிவசிவான மந்திரம் சொல்லித்தருவார். ஏக ஹரிஹரி மனவதி, ஒருத்தர் வந்து ஒன்னு ஹரிஹரின்னு சொல்ல வைப்பார். ஏக உபதேசதி விட்டல விட்டல மனோனி, ஒருத்தர் வந்து விட்டல விட்டல நாமத்தை உனக்கு உபதேசம் பண்ணுவார். ஏக சாங்கதி கிருஷ்ண கிருஷ்ண,
ஏக சாங்கதி கிருஷ்ண கிருஷ்ண ஒருத்தர் கிருஷ்ண கிருஷ்ணாங்கிற மந்திரத்தை சொல்லி தருவார் ஏக சாங்கதி விஷ்ணு கிருஷ்ண ஒருத்தர் விஷ்ணு மந்திரத்தை சொல்லி தருவார் ஏக நாராயண நாராயணம் நோனி உபதேசம் ஒருத்தர் வந்து நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணி தருவார் ஏகமனதி அச்சுத அச்சுத ஏகமனதி அனந்த அனந்த ஏக சாங்கதி தத்த தத்த மனத ஜாவே மனதி அப்படின்னாக்கா சொல்றது அதனால அச்சுத மந்திரம் அனந்த மந்திரம் தத்த மந்திரம் உத்தர் சொல்லித்தரார் ஏக சாங்கதி ராம ராம ஒருத்தர் ராமநாமத்தை உபதேசம் பண்றார் ஏக சாங்கதி ஓம் ஓம் ஒருத்தர் வந்து எந்த நாமமும் இல்லை வெறும் ஓம்காரத்தை மாத்திரமே உபதேசம் பண்றார் ஒருத்தர் வந்து மேகசியாமா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லித்தராராம் ஏக மனதி மேகசாம பௌதா நாமி ஸ்மராபா இது மாதிரி பகவானுக்கு நிறைய நாமங்கள் உண்டு விதவிதமான நாமங்களை ஒவ்வொருத்தரும் உபதேசம் பண்ணி தருவார் ஏக சாங்கதி குரு குரு ஒருத்தர் வந்து குரு குருனே உபதேசம் பண்றார் ஏகமனதி பரமேஸ்வரு ஒருத்தர் பரமேஸ்வர மந்திரம் சொல்லித்தரார் ஏகமனதி விக்னகுரு ஒருத்தர் விக்னஹரனான கணபதியுடைய மந்திரத்தை சொல்லித்தரார் சிந்தித்து ஜாவா இந்த நாமங்களை சிந்தனையே இருந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லித்தரார் ஏக சாங்கதி சாமராஜ் ஒருத்தர் சாமராஜ அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லித்தரார் ஏக சாங்கதி கருடத்வஜ ஏக சாங்கதி அதோக்ஷஜ மனத ஜாவே இப்பேற்பட்ட கருடன் கருட கருடப்ஜா அதோக்ஷஜா அப்படிங்கிற மந்திரங்களை உபதேசம் பண்றார் ஏக சாங்கதி தேவ தேவ ஒருத்தர் வந்து வரும் தேவ தேவா அப்படின்னு உபதேசம் பண்ணி சொல் பண்ண உபதேசம் பண்ணி வைக்கிறார் ஏகமனதி கேசவ கேசவ ஒருத்தர் வரும் கேசவ மந்திரத்தை சொல்லித்தரார் ஏகமனதி பார்கவ பார்கவ மனத ஜாவி ஒருத்தர் பார்கவா பார்கவான்னு ஜபம் பண்ண சொல்றார் ஏக விஸ்வநாத மனவதி ஏக மல்லாரி சாங்கதி ஏகத்தை ஜபக்கத்தர் கருவித்தி துகாயி துகாயி மனோனி இது மாதிரி விஸ்வநாதா மல்லாரி துகாயி துகாயி அப்படிங்கிறது ஒரு தேவி மந்திரம் இது மாதிரி விதவிதமான மந்திரங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லி தருவா அப்படிங்கறத சொல்லிட்டு மேலும் உபதேசங்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றார் சமர்த்த ராமதாசர் அதை நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய் Jai Jai